Hi friends, welcome back to our channel. நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு கேரட் கீர் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஒரு சூப்பரான லஞ்சுக்கு அப்புறமா இந்த ஸ்வீட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனா சும்மா ஜம்முன்னு இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் எதுக்குனா ஃபர்ஸ்ட் நம்ம கேரட்டை கொஞ்சம் இந்த நெய்யில நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். இந்த நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்படியே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்படி நம்ம வதக்கும் போது இந்த கேரட் பாதி அளவு இதிலே குக் ஆயிரும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். இந்த சீனி சேர்க்கும்போது இந்த சீனி வந்து இந்த கேரட்டோட கேரமலைஸ்ட் ஆகி நல்ல ஒரு கலர் நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் இதை நல்லா சேர்த்துட்டு இந்த சீனி நல்லா கேரமலைஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப தீயவும் விட்டுற வேண்டாம். பார்த்து பக்குவமாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் கலரும் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஆரஞ்சு கலர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு நல்ல அடி கனமான பாத்திரம் நான் வச்சுருக்கேன். அதில் 1 லிட்டர் அளவுக்கு நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. தண்ணி சேர்க்க வேண்டாம். சேர்க்காமல் இந்த மில்கை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். ஸ்டவ் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருந்து சைடில் வந்து கொஞ்சம் ஏடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நம்ம வந்து இப்படி கரண்டியால் உள்ளே எடுத்து எடுத்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். பால் இந்த அளவுக்கு நல்லா திக்காகி நம்ம ஊற்றின பாலில் இருந்து ஒரு பாதி அளவுக்கு வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஆடை நல்லா கெட்டி வந்திருக்கு. இதெல்லாம் எல்லாம் சேர்த்து எடுத்து உள்ளுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் பால் நல்லா திக்காக கொதிச்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் கொதிக்க விட்டுறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் உள்ள ஏடு எல்லாமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா இது வேஸ்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் அப்பப்போ எடுத்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கி வச்சுருந்த கேரட்டை நம்ம உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கேரட்டை நல்லா உள்ளே சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி கேரட் நல்லா ஃபுல்லாக குக் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்து ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு. இதுக்கப்புறமா இந்த கீருக்கு தேவையான நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இதுக்கு ஆல்ரெடி பாலே நம்மளுக்கு நல்ல சுகர் இருக்கும். அதனால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீனி ஆட் பண்ணால் போதுமா இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் இருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் சூடாகவோ இல்லை ஜில்லுனோ எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அச்சஸ் ஹோம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.